ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டீக்ளட்டரிங் அண்ட் ஆர்கனைசேஷன் பற்றி நிறையா பேசிகிட்ருக்கோம். எல்லோரும் எடுத்தோன்னே ஆர்கனைசேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அது தப்பு. ஃபஸ்ட்டு நம்ம டீக்ளட்டரிங் பண்ணணும், நம்மளுக்கு வேண்டாததை நம்ம குறைக்கணும், தூக்கி போடணும். அப்போ தான் நம்ம ஆர்கனைஸ்டாக நம்ம இருக்க முடியும். நம்ம வீடு ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா நம்ம லைஃப்பும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அதுக்கு நம்ம டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்பேஸ், நம்ம வீடு கிளட்டர்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். அதுதான் டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கான முதல் ஸ்டெப். நான் வந்துட்டு ரொம்ப ஆர்கனைஸ்டு பர்சனல்லாம் கிடையாது. ஆர்கனைசேஷன் வந்து ஒரு ஹேபிட், அதை நம்ம உருவாக்கிக்கணும். நான் அந்த கடைசி ஒரு வருஷமாக தான் நான் வந்துட்டு என்னோடய வீடை ஆர்கனைஸ்டாக கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்லேருந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக கிடையாது. ஸோ என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஃபுல் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நீங்கள் கிளட்டர்டாக இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, உங்களோட ஃப்ளோர் ஸ்பேஸை நீங்கள் ஸ்டோரேஜ் ஏரியாவாக யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது பீரோ, கபோர்டு, ட்ராஸு, டேபிள்ஸு, ஷெல்ஃப்ஸு எல்லாத்தையும் தாண்டி தரையில் வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க பொருட்களை. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்ககிட்ட ஏகப்பட்ட திங்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போது தரையில் நீங்கள் வைக்க ஆரம்பிச்சிங்கன்னா டஸ்ட் நிறைய சேரும், நிறைய கொசு பூச்சி இந்த மாதிரி நிறையா வர ஆரம்பிக்கும். இதனால நிறையா பிரச்சனைகள் தான் வரும். ஸோ நீங்கள் வந்து டீக்ளட்டரிங் பண்ணுறதுனால, ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால உங்களோட நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இப்போது நீங்கள் க்ளீன் பண்ணணுன்னா கூட நீங்கள் தரையில் இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் க்ளீன் பண்ண முடியும். இப்போது வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரீங்க அப்படின்னா, அது இவ்வளோ கிளட்டர்டான ஸ்பேஸை பார்க்கும்போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். ஒரு நீட்டான வீடாக இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம் நம்ம எப்போவும். ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எப்போவுமே க்ளீன் பண்ண டைம் இல்லை. வீட்டுக்கு யாராவது அன்அனௌன்ஸ்டாக கெஸ்ட் வந்துட்டாங்க, திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வீடு வந்து குப்பையாக இருக்கும். நம்மளுக்கு மனசுக்குள்ளே இருக்கும், ஐயோ என்னடா இப்படி இருக்கேன், எல்லாம் பிரிச்சிருக்கேன். ஆனால் நம்ம சொல்லி சமாளிக்கிறது என்னென்னா, எனக்கு க்ளீன் பண்ண டைமே இல்லை, நான் வெளியில் போயிட்டேன், நான் வேலைக்கு போயிட்டேன், நான் அங்கே போயிட்டேன், நான் இங்கே போயிட்டேன், நானும் இது பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம வந்து கிளட்டர்டாக இருக்குது நம்மளோட ஸ்பேஸ் அப்படின்னு அர்த்தம். கிளட்டர்டாக இருக்கனால நம்மளால் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியாது. கிளட்டர்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஈஸியாக ஆர்கனைஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் டெசிக்னேட் பண்ண முடியும், அங்கங்கே குப்பையாக இருக்காது. அண்ட் வந்துட்டு நீங்கள் இப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பொருட்களையும் முதல்ல தரையில் இருந்து அதோட இடத்துக்கு, இல்லைனா அதை தூக்கி வேறு ஏதாவது சோஃபா மேலே டேபிள் மேலே அங்கங்கே போட்டுட்டு அதுக்கப்புறமா தரையை க்ளீன் பண்ணி முடிப்போம். க்ளீன் பண்ணி முடித்த கொஞ்ச நேரத்தில் அது திரும்ப குப்பையாக தான் ஆக போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் நம்ம கொடுக்கவே இல்லை, நம்ம கிளட்டர்ஸை நம்ம குறைக்கவே இல்லை. சும்மா டஸ்ட் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்ம கிளட்டர் குறைஞ்சிடாது. ஸோ வந்துட்டு இது வந்து ரெண்டாவது பாயிண்ட், நம்ம கிளட்டர்டாக இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஆர்கனைசர்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். எத்தனை ஆர்கனைசர்ஸ் வாங்கினாலும் நம்மளுக்கு பத்தாது. ட்ரேஸ் வாங்குவோம் நிறையா, அமேசானில் எல்லா சைட்டில் எந்த கடைக்கு போனாலும் இந்த மாதிரி ஆர்கனைசர்ஸ், டேபிள்ஸ் இருக்கா, ஆர்கனைசர் ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி பெட் இருக்கா, சோஃபா இருக்கா, இந்த மாதிரியே நம்ம தேட ஆரம்பிப்போம். அப்புறம் ஏதாவது உடன் ஷெல்ஃப் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி ஷெல்ஃப் இருந்தால் நம்ம வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக நான் வச்சுப்பேன் அப்படின்னு நினைப்போம். அதுக்கு வந்து நம்மளோட ஆர்கனைசர்ஸ் தேவை கிடையாது நம்மளுக்கு. நம்மக்கிட்ட தேவையில்லாத நிறையா பொருட்கள் இருக்குது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து எடுத்து இன்னொரு இடத்துல சொருகி வைக்கிறதுனால ஆர்கனைஸ்டாக இருக்க முடியாது, கிளட்டர்டாக தான் இருக்க முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரே பொருள் நம்மளுக்கே தெரியாமல் நிறையா இருக்கும். அது கிச்சன்லேயே இருக்கலாம், ட்ரெஸ்லேயே இருக்கலாம், நம்ம போட்டுக்கிற ஜுவல்லரிஸில், அக்சசரிஸில், எதில் வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் போது ஒன்று கிளட்டர்டாக இருக்கும், ரெண்டாவது விஷயம் தேவையில்லாமல் நம்ம காசை நம்ம செலவு பண்ணிகிட்ருப்போம். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து இப்போது கிச்சனில் ஒரு சாஸ் பாட்டில் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கே தெரியாமல் இன்னொரு சாஸ் பாட்டில் வாங்கிட்டு வந்திருப்போம். இந்த மாதிரி எனக்கு நிறையா வாட்டி நடந்திருக்கு. ஏன்னா நான் அந்த சாஸ் பாட்டிலையோ இல்லை ஒரு க்ரோசரி ஐட்டமை நான் எங்கே வச்சுருக்கேன்னு எனக்கே தெரியாது. ஸோ வந்துட்டு அதை நான் மறுபடியும் அதை வாங்கிட்டு வந்திருப்பேன். அது வந்து எனக்கு அது வேஸ்ட் தான். ஏன்னா ஏதாவது ஒரு ஐட்டம் முன்னாடி எக்ஸ்பயர் ஆனால் கூட அது டோட்டலாக வேஸ்ட் ஆகிடும். ட்ரெஸ்லேயும் அதே மாதிரி தான் அக்சசரிஸ்லேயும் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கும், என்கிட்ட ஆனால் போட்டுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம புதுசாக நிறையா வாங்குவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குதுன்னு நம்மளுக்கே தெரியல. அதுக்கு காரணம் ரொம்ப கிளட்டர்டாக இருக்குது. கிளட்டர்டாக இருக்கனால நம்மளால் ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியல. அடுத்த பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டம்பிங் ஜோனே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம்.
உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது. இதில் எந்த பொருளுமே தேராது, எல்லாமே வேஸ்ட்டு தான், எல்லாமே இடைக்கு போட வேண்டிய திங்ஸ் தான். இதை வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு எந்த யூஸும் கிடையாது. இதனால் நம்மளுக்கு கொசு நிறையா வரும். மழை சீசன் ஆரம்பிச்சிருச்சுன்னா தவளை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கள் வீட்டோட கீழே தான் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இது வந்து ஸ்டெப்ஸு கடையில் மட்டும் இல்லை, சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமே இதுக்காக ஒதுக்கியிருப்பாங்க. கேட்டால் அது ஸ்டோரேஜ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக தேவையில்லாத பொருட்கள் மட்டும்தான் இருக்கும். இதை வச்சுருந்தா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் தான் ஜாஸ்தியாகும். ஸோ இதெல்லாம் தூக்கி போடுறது தான் பெஸ்ட்டு. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பேஸே பத்தலை, எப்படி ஆர்கனைசர்ஸ் பத்தலைன்னு சொன்னேனோ அதே மாதிரி ஸ்பேஸே பத்தலை அப்படின்னு நினைக்கிறது. ஆல்ரெடி கபோர்ட் இருக்குது, பீரோ இருக்குது, டேபிள்ஸ் இருக்குது, ட்ராஸ் இருக்குது, ஆனாலும் நம்மளோட திங்ஸ் எல்லாமே வெளியில் கிடக்கு. இந்த மாதிரி இருக்கிறது நம்மளோட இடம் கிளட்டர்டாக இருக்குது அப்படிங்கிறத காட்டுது. நம்ம வந்து நிறைய தேவையில்லாத பொருட்களை சேர்த்து வச்சுருக்கனால தான் இந்த மாதிரி இருக்குது. தேவையில்லாத பொருட்களை நம்ம நீக்கிட்டு நம்மளோட இடத்த வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருளை வந்து ஆர்கனைசராக யூஸ் பண்ணியே நம்ம நீட்டாக நம்ம ஸ்பேஸை ஆர்கனைஸ் பண்ண முடியும். நம்ம இதுக்காக ஸ்பெஷலாக ஆர்கனைசர்ஸ் வாங்கி ஆர்கனைஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் கிளட்டரை குறைச்சிட்டிங்கனாலே உங்களோட இடத்த நீங்கள் ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். கொஞ்சம் ஆர்கனைசர்ஸ் வச்சே நீட்டாக பண்ணிக்கும் அண்ட் அதோட இவ்வளோ ஃபர்னிச்சரை கூட நீங்கள் குறைக்க முடியும். என் வீட்டில் நான் டீக்ளட்டர் பண்ணது மூலமாக ஒரு டேபிளே வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு எடுத்துட்டேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ கிளட்டர் இருந்திருக்கு அப்படிங்கிறத நானே அப்போ தான் உணர்ந்தேன். ஸோ டீக்ளட்டரிங் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறது போய் நிறைய ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய ஸ்பேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும். உங்களால் எப்போவுமே ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியும். அதோட வந்துட்டு நீங்கள் உங்களோட பணம் வேஸ்ட் ஆகிறது குறைக்க முடியும். ஏன்னா உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்துட்டு நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வேஸ்ட் பண்ண மாட்டீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது முக்கியமான பாயிண்ட், இது எனக்கும் நிறையா நடந்திருக்கு, உங்களில் நிறைய பேர் கண்டிப்பாக நடந்திருக்கும். அது என்னென்னா நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபைலாக இருக்கலாம், ஒரு பேப்பராக இருக்கலாம், அது நம்மக்கிட்ட தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் தெரியாது. சில சமயம் பார்த்திங்கன்னா சாவியாக இருக்கலாம், ஒரு கீ செயின் ஹோல்டர் வாங்கி மாட்டுறதுனால சாவியை வந்து ஈஸியாக அங்கே மாட்டிக்க முடியும். பட் நம்ம அதை பண்ண மாட்டோம். அந்த சாவியை வச்சுட்டு வீட்டை பூரா சுற்றி சுற்றி தேடிட்டுருப்போம். ஒரு பேப்பர் இருக்குது, இல்லை ஒரு ஒரு ட்ரெஸ் இருக்கலாம், இந்த ப்ளூ ஷர்ட் வேணும்னு தேடுவோம். அதுக்கு நம்ம நம்மளோட கபோர்ட், நம்ம பீரோ ஃபுல்லாக எல்லாத்தையுமே பிரிச்சுருவோம். அப்போவும் வந்து அதுக்கு தேடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அ டே ஆகிடும். ஸோ இதுவும் வந்துட்டு நம்ம தேவையில்லாத நிறையா பொருட்கள் வச்சுருக்கனால தான் அது இந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து தேவையில்லாத பொருட்களை கண்டிப்பாக டிக்ளட்டர் பண்ணுங்கள், அப்போ தான் நம்ம ஆர்கனைஸ்டாக இருக்க முடியும். அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லாஃப்ட். எனக்கு இந்த லாஃப்ட் அப்படிங்கிற சிஸ்டமே எனக்கு வர பிடிக்காமல் போயிடுச்சுன்னே சொல்லலாம். நான் டீக்ளட்டர் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து ஏன்னா லாஃப்டில் வந்துட்டு லாஃப்ட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு டம்பிங் ஜோன் மாதிரி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். லாஃப்ட்டுங்கிறது வந்து தேவையில்லாத பொருட்கள் வைக்கிற இடமாகவே நம்ம எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பட் லாஃப்ட்டுங்கிறது தேவையில்லாத பொருட்கள் வைக்கிற இடம் கிடையாது, ஆஃப் சீசனல் ஐட்டம்ஸ் வைக்கிறது. அதாவது இப்போ நம்ம வின்டரில் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்துட்டு அடுத்த சம்மர் வந்தோடனே நம்மளுக்கு தேவைப்படாது இல்லையா, அப்போ எடுத்து வச்சுக்கிறது. இல்லை நம்ம ட்ராவல் பேக்ஸ் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கிறது. இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தேவைப்படுற ஐட்டங்களை வைக்கிறதுக்கு தான் லாஃப்ட். ஸோ லாஃப்டாக மட்டும் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்து முக்கியமான ஐட்டம் பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிளை வந்து ஸ்டோரேஜ் ஏரியாவாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்போம். டைனிங் டேபிள் வந்து நம்ம ஃபேமிலியோடு உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்றதுக்கான ஒரு இடம். அதில் வந்துட்டு தேவையில்லாமல் நிறைய பொருட்களை வைக்காதீங்க. அதுக்குன்னு ஒரு ஒரு பிளேஸ் டெசிக்னேட் பண்ணி டீக்ளட்டர் பண்ணி இருந்தீங்கன்னா டைனிங் டேபிள் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டம்பிங் ஜோனாக மாறவே மாறாது. டைனிங் டேபிள் வந்து சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, தினமுமே வந்துட்டு டைனிங் டேபிளில் இருக்க திங்ஸை எடுத்து வைக்கணும். இது வந்து நான் ரூலாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன், ஹேபிட்டாகவே நான் ஃபாலோ பண்ணுறேன். அது வந்துட்டு ஏன்னா நம்ம அங்கே உட்காந்து சாப்பிட்ற இடம், நம்ம சாப்பிட வரும்போது அந்த நம்ம எல்லாருமே வந்து வீட்டுக்கு வந்தோன்னே சில திங்ஸ் அங்கே வைப்போம். பட் முடிஞ்ச அளவுக்கு அது உடனே திரும்ப அதோடய பிளேஸுக்கு எடுத்து வச்சிடணும். அதை வந்து ஒரு டம்பிங் ஜோனாக, ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக டைனிங் டேபிளை யூஸ் பண்ணாதீங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டில் நிறைய கிளட்டர்ஸ் இருக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை, எங்கே வைக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியல, அதுதான் அதுக்கு காரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் டெசிக்னேட் பண்ணணும். அந்த மாதிரி டெசிக்னேட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிளட்டர்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் டெசிக்னேட் பண்ணினீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஹோம் கிரியேட் பண்ணுறதுன்னு நான் சொல்லுவேன். அப்படி இருந்ததுன்னா அந்தந்த பொருள் அங்கே தான் இருக்கும். ஸோ வீட்டில் இருக்கவங்க யார் வேணாலும் அதை கரெக்டாக வந்து எடுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் அம்மா இது எங்கே இருக்குது, இல்லை ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்டே எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குது, எங்கே இருக்குது அப்படின்னே கேட்டுட்டு இல்லாமல் அவங்களே அந்த இடத்துல போய் கரெக்டாக எடுத்துருவாங்க. திரும்ப அந்த இடத்துல அது வந்துடும். ஸோ வந்து நம்மளே அதை எடுத்து யூஸ் பண்ணாலும் அது திரும்ப எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் வேறு நம்மளே மறந்து போய் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுருவோம். அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் டெசிக்னேட் பண்ணிங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இடம் நீங்கள் டெசிக்னேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன, டீக்ளட்டரிங். கண்டிப்பாக டீக்ளட்டரிங் எல்லோரும் பண்ணுங்கள். எல்லார் வீடும் நல்லா ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஹோம் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுனால நம்ம லைஃப்பும் கண்டிப்பாக ஆர்கனைஸ்டாக இருக்கும். நம்ம வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது நம்ம வீடு வந்துட்டு எப்பவும் நீட்டாக நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டங்களோடு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள், உங்களாலையும் கண்டிப்பாக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.